குட் மார்னிங்மா, உட்காருங்க. சரிம்மா, நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்தோம்ல, யாரெல்லாம் எழுதுனீங்க? டேய் ராஜு, என்னடா முழிக்கிறா? நீ முழிக்கிறத பார்த்தா ஹோம்ஒர்க் எழுதுற போல இருக்கு. ஆமாம் மேம், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க, நான் ஹோம்ஒர்க் எழுதல மேம். என்னடா ஹோம்ஒர்க் எழுதலன்ட்டு இவ்வளோ தெனாவட்டா சொல்லுதா? முன்ன வந்து முட்டங்கள் போடு. மேம் காலில் புண்ணு இருக்கு மேம். காலில் புண்ணு இருந்தாலும் சரி, என்னது இருந்தாலும் சரி, முன்ன வந்து முட்டங்கள் போடணும் போடணும். மேம் இன்னைக்கு ஒரு நாள் மேம், ப்ளீஸ் மேம். ப்ளீஸும் கிடையாது, ப்ளீஸும் கிடையாது. முன்ன வந்து முட்டங்கள் போடுதியா இல்லையா? என்னடா முட்டங்கால் போட சொன்னா பார்த்து முறைச்சா? நான் கிளாஸ் விட்டு வெளியே போ. சாரி சாரி, கிளாஸ் விட்டு வெளியே போறேன். கிளாஸ் விட்டு வெளியே போறது சரிதான், மையா கிளாஸ்ல நீ உள்ளே வரக்கூடாது பாத்துக்க. மேம் சாரி மேம், உள்ளே நான் முட்டங்கால் போடுதேன் மேம், கிளாஸ் விட்டு வெளியே போட மேம். உங்களை எய்த்து பேசினைக்கு மன்னிச்சுக்கோங்க. சாரி சாரி, உன் மணிப்பழம் தூக்கி குப்பையில போடு, முன்ன வந்து முட்டங்கால் போடு. பூமாரி நீ எழுதினியா இல்லையா? நீ முழிக்கதை பார்த்தா எழுதிருக்க முடியாதுன்னு நினைக்கேன். கேட்டோன்னு அழுவே பிடிச்சிரு பூமாரி, எழுதினியா இல்லையா? மேம் நேற்று உடம்பு சரியில்லை மேம், அதனால தான் எழுதலை. என்னைக்கு தான் எழுதிட்டு வந்திருக்கா சொல்லு பார்ப்போம். கேட்க நிற்க புள்ள ஏதாட்டு காரணம் சொல்லிகிட்டே தான் இருக்கா, ஆனால் ஒரு நாளும் எழுத முடிக்கா. சரி சரி, கண்ணிலேருந்து கண்ணீர் பொங்கிட்டு இருக்கு. இப்படி அழுது கிளாஸை ஃபுல்லாக தண்ணி ஆகிக்க விடாது, நாளைக்கு ஒழுங்காக எழுதிட்டு வந்துடணும். சரி மேம், நாளைக்கு எழுதிட்டு வந்துடுறேன். சரி சரி, நீங்கள் இன்றைக்கி ஒருத்தன் எழுதியிருக்க முடிய, நீ மட்டும் ஏன்டா முட்டங்கால் போட்டுட்ருக்க? நீனும் பெஞ்சிலே போய் உட்காரு. சரிம்மா, கிளாஸ் முடிஞ்சிட்டு நாளைக்கு எழுதிட்டு வந்துடணும் சரிங்களா? சரி மேம்.